ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒன்லி பூ ட்ராமாவில் வந்து எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த மூப்பை வந்து காங்க பார்த்து பார்த்து நல்லா ரசிக்கிற வரைக்கும் பார்த்தோம்ப்போம். இதுக்கப்புறம் என்னால் நடக்க போதும் அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோடவே பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மூப்பை வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கான். இந்த நேரம் ஸ்கூலோட ரவுடி பசங்கன்னு ரெண்டு சுற்றி இருக்காங்களே, அவங்க வந்துட்டாங்க. இதில் கண்ணாடி போட்டிருக்காம்ல, அவனோட பேர் வந்து என்னன்னா டே, கூட நோர்த்து இருக்காம்ல, அவன் பேர் என்னன்னா பயாசு. சாரிப்பா, பேரை தப்பாக சொல்லிட்டேன், பயோஸ்ன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, அவன் பேர் வாய்க்குள்ள நுழையலை. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. வந்தவுடனே மூக்க பார்த்தோன்னே, டே இது நாங்கள் யூஸ்வலாக உட்காரடா, எந்திரிடா எந்திரி அப்படியே வந்தவங்க வந்து ரொம்ப கடுப்பாக பேசுகிறீங்க, அதுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்குது, என்ன ஏதாச்சும் பட்டா போட்டு கொடுத்துருக்கா, அப்படியே மூக்க வந்து பாயிண்டை பிடிச்சி பேச தெரியும்டா நீ இப்படி பேசுவேன்னு. அதுக்கு தான் பார்த்தியா வாட்டர் கேன் மூடிய இங்கே ஃபஸ்ட்டு போயிருக்கோம், எந்திரிடா அப்படின்னு டே வந்து கத்த. ஏண்டா நான் இதே தான் குப்பைன்னு நினச்சேன், இதெல்லாம் போய் வச்சு இடத்த பிடிக்கிறீடா, என்னடா பழக்கம் இது அப்படின்னு மூ கேட்க, இங்கே பாருப்பா நீ வந்ததுலேருந்தே ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்க, இதுக்கு மேலே பேசுனா அவ்வளோதான், அடித்தடி சண்டைலாம் வந்துடும்டா, எஞ்சி போயிரு அப்படின்னு டே மிரட்டேன். சரி எதுக்கு வம்பு, ஆல்ரெடி அம்மாவே நம்ம போட்டு காட்டு காட்டுன்னு காட்டியிருக்காங்க, இதுக்கு மேலே பிரச்சனை வந்தால் அவ்வளோதான்ப்பான்னு மோக்கு வந்து சாந்தமாகி அங்கிட்டு போய் உட்காந்துட்டான். இந்த விஷயம் எல்லாத்தையும் காங்க இருக்காம்ல, அவனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த மோக் பையன் வந்து தனியாக போய் உட்காந்து சாப்பிட்றாம்ல, அதை பார்த்தோன்னே காங்கும் பின்னாடியே போயிட்டான். இங்கே பாருடா அந்த ரெண்டு ரவுடி பசங்க இருக்காங்கள, அவங்ககிட்ட தப்பி தவறி கூட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத, ஏன் தெரியுமா சொல்கிறேன்னு இந்த காங் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணுறான். போன வருஷம் 12th படிக்கிற போய் ஒருத்தன் வந்திருக்கான், அவனோட பேர் வந்தனா ப்ளூ. அவன் தங்கச்சி ப்ரப்போஸ் பண்ணதை இந்த டே போய் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். ஏண்டா எவ்வளவு தைரியம் தான், என் தங்கச்சி ப்ரப்போஸ் பண்ணியே நீ ரிஜெக்ட் பண்ணிருப்ப, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாடா அப்படின்னு இந்த ப்ளூ போய் வந்து டேய போட்டு மிரட்டி இருப்பான். பாத்தியா அவ்வளவு பெரிய ரவுடி போயிட்டா அந்த ப்ளூ, அந்த ப்ளூவையே அந்த டே போய் வந்து அடிச்சு போட்டான் போல இருக்கு பாரு. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த ப்ளூ போய் வந்து ஸ்கூல் பக்கமே ஆள காணும். அந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஆபத்தானவங்களா, அவங்க பாதையிலே கிராஸ் ஆகாத அப்படின்னு காங் வந்து பெருசா ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல, நான் ஏண்டா சுடுகாட்டு பக்கம் போக போறேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண போறதுல, சாப்பிட விடு நான் சாப்பிட்றேன்னு மோக் சாப்பிட போறான். பாவம் அவனைத்தான் கையில் அடிபட்டுருக்குல, கையை தூக்கணோன்னே கை வலிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோடனே காங் பதறிட்டான், இரு இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. காங் என்ன பண்றான்னா வலிக்க கூடாது அப்படின்னு ஊதியெல்லாம் விடுறான். அப்படியே இந்த நேரமும் பாருங்களேன், கண்ணை கண்ணை பார்த்து அப்படியே லைட்டா ரொமான்ஸின் வந்து டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. பையன் இந்த கதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கிளாஸுக்குள்ளேயே என்ட்ரி ஆயிட்டான். சாரு உள்ளே போனவுடனே இவனை பற்றி சொல்கிறாங்களோ இல்லையோ, இந்த மோக்கோட அம்மா இருக்காங்களே அவங்கள பற்றி தான் பக்கம் பக்கமும் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இவங்க அம்மா வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பெரிய ஸ்டூடியோ வச்சுருக்காங்க, மியூசிக் ஆல்பம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சார் வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஆனால் மோக்கை பற்றி இல்லை, மோக்கோட அம்மாவை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்க. இது வேறையா அடி மோக்கு வந்து டென்ஷனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன லஞ்ச் பிரேக்க விட்டாங்க, சாப்பிடலான்னு வெளியே வந்தா நாலஞ்சு ரவுடி பசங்க நினைக்கிறவங்க அவங்கள பார்த்தோடய மூக் பதறிட்டான். இவங்க எதுக்கு நம்மளும் துரத்திட்டு வராங்கன்னு மூக்கு வேகமா ஓடி இருக்கான். நல்ல வேலை மூணால காங்க இருக்காம்ல, அவன் வந்துட்டான், ஏன்டா இப்படி தலைதறிக்க ஓடி வர, ஏதாச்சும் நாய் துரத்தா என்ன அப்படின்னு காங்க விசாரிக்க, நாய் இல்லடா அதோட மோசமான ஐடா, எதுக்கு துரத்துறாங்கன்னே தெரில, ஒருவேளை நான் வந்து புதுசாக செஞ்சுருக்கேன்ல, அதனால என்னை புள்ளி பண்ணுறதுக்காக இப்படி துரத்துறாங்க போலையே அப்படின்னு மோக்கு வந்து பதறிட்டே சொல்ல, பதறாதடா அதை நான் இருக்கேம்ல அப்படின்னு காங் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க பேசியிருக்க கேப்பில் வந்து அந்த நாலஞ்சு பசங்க வந்து மோக்கு வந்து கொத்தா தூக்கிட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிட்டாங்க. இந்த மோக் பையனை பிடிக்க சொன்னதே யார் தெரியுமா, அந்த டேயும் அந்த பயோஸும் தான். அவங்க கையில் வந்து ஏதோ எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி வச்சுட்டு வர இதை பார்த்த இந்த மோக் பையன் வந்து பதறிட்டான். கடைசியில் பார்த்தா அது எலக்ட்ரிக்கல் ஷாக்லாம் கிடையாது, பிளக் தான். அந்த பிளக்கை சொறி விட்டு மியூசிக்கை போட்டு இவங்களாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படி மோக் வந்து பதறி போய் கேட்க, பாஸ் என்ன பாஸ் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு டே பயோஸ்லாம் ரொம்ப பவியமாக பேசுகிறாங்க. என்னது பாஸா என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு காங் கேட்க, பாஸ் 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 இப்போதான் விஷயத்த நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப உயிர் பாஸு, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறீங்களா அப்படி இவங்க கெஞ்ச. ஆனால் போங்கடா இதுதானா நான் பதறிட்டேன்னு காங் வந்து இங்கேருந்து வெளியே போயிட்டான்.
ஏய் என்னையாடா பாஸ்ன்னு சொல்றீங்க அடி, இதை கேக்குற காங்க் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டே இருங்கடா, உங்க கூட எல்லாம் கூட்டு சேரலாமா? அதான் அந்த சீனியர் பையன் ப்ளூன்னு ஒருத்தேன்ல, நீங்க அவனையே கை கால்லாம் உடச்சு போட்டு ஸ்கூலை விட்டே அனுப்பிட்டீங்க. நான்லாம் எம்மாத்துறேன்டா அடி. இந்த மோப்பை வந்து ரொம்ப பதறான். பாஸ் பாஸ் பாஸ், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஆக்சுவலா அன்னைக்கு வந்து என்ன தெரியுமா நினைச்சு, அவன் எங்களை அடிக்கணும்னு உள்ள வந்தான், நாங்களும் வந்த தூக்கி தூக்கி போட்டுக்கிருந்தோம், அதுல இருந்தெல்லாம் ஈஸியா தப்பிச்சிட்டான். திடீர்னு அந்த பையன் பாருங்களே, பால்ல கால் வச்சு அது வலிக்கு இருக்க பால்லாம் அவன் தலையில பட்டு அவனுக்கு அடிபட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலே வேண்டானே, அவனோட அப்பா தான் இந்த ஸ்கூலை விட்டே கூட்டு போயிட்டாங்க. அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்களாம் புள்ள பூச்சி பாஸ், புள்ள பூச்சி, எங்களை ஏத்துக்கோங்க பாஸ் அடிவிங்க வந்து ரொம்ப கெஞ்சினாங்க. பாஸ்ன்னு சொன்னோடனே மூக்கு வந்து உள்ள குழு குழுந்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் தான் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, ஏத்துக்கணும் தோணுது. இருந்தாலும் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, படிப்பு மட்டும்தான், படிப்பு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே, அதனால அதை மைண்ட் வச்சுட்டு, தம்பிங்களா இங்க பாருங்க, என்னால எந்த உதவியும் பண்ண முடியாதுப்பா, நான் சூழ்நிலை கைதியா இருக்கேன்னு இந்த மோப்பையன் வந்து மனசுக்குள்ள ஆசையெல்லாம் அடக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன சாப்பிடலான்னு வெளியே போக கேண்டீன் பூட்டிருக்கு, சரி தண்ணிய குடிச்சாச்சும் பசி அடக்கலான்னு தண்ணிய குடிக்க போறான். அது பாருங்க பிச்சுக்கிட்டு போச்சு. என்னங்கடா இது, இன்னைக்கு உள்ள எல்லாம் சொதப்பலாவே நடக்குது அப்படி இந்த மோப்பையன் வந்து கதறிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் என்ன சாங் தான் வழக்கம் போல வந்து ஹெல்ப் பண்றான். தண்ணியெல்லாம் அடைச்சி விட்டு ஏன்டா அப்படி சோசன்னு நினைஞ்சிருக்க, சரிந்தா துணியை குடிக்கிறேன் தொடச்சுக்கோ அப்படின்னு காங் வந்து துணியை குடுக்க, டே உண்மையை சொல்லு, நீ ஒரு மாதிரி நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறடா, சரி இல்லையே, இது டேபிள் துடைக்கிற துணி தானே, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு மோக் சொல்ல, அதெல்லாம் இல்லையே அப்படின்னு காங் சொல்ல, இல்ல இல்ல அப்ப நீ தொட அதுக்கப்புறம் நான் துடைக்கிறேன் அப்படின்னு மோக் சொல்ல, காங் முடியாது சொல்லியிருக்கான், அது என்ன முடியாது சொல்ற, தொடத்தானே ஆகணும் அப்படின்னு மோக் வந்து துரத்துக்கிட்டே பக்கத்துல காங் பக்கத்துல போய் இருக்கான். இவங்க ரெண்டு அப்படியே க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் காங்கே ஒத்துக்கிட்டான், ஆமாடா இது தேவையில் துடைக்க துணி தாண்டா, என்னடா பண்ணுவ அப்படின்னு காங் சொல்ல, தெரியண்டா நீ இந்த மாதிரி கேப் மாதிரி தன வேலை எல்லாம் பண்ணுவேன்னு தெரியண்டா, இதுக்கு அல்டர்னேட்டிவா என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கே அப்படின்னு மோக் என்ன பண்றனா, காங்கோட டிஷர்ட் இருக்குல்ல அந்த டிஷர்ட்டே வச்சு அந்த பையன் ஃபேஸ துடைக்க, அவ்வளவுதான் காங்குக்கு ஹார்ட் பீட்டே எகிரும் போல இருக்கு. இந்த அளவுக்கு பக்கத்துல வந்தா யாருக்கா இருந்தாலும் ஹார்ட் பீட் எகிரும்ல, காங் பையன் மட்டும் என்ன விதிவிலக்கா, அவனுக்கு ஹார்ட்டே துடிக்குது. இருந்தாலும் காங் வந்து கண்ட்ரோல் பண்ணி நிக்கிறான். இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மோப்பை வந்து, டே பசிக்கிறதுடா, என்னடா இது கேண்டீன பூட்டி விட்டு போயிட்ட, பசிக்குதுடா ஏதாச்சும் பண்ணி கூட அப்படின்னு இந்த மோக் வந்து கேட்க, சரி சரி கெஞ்சாத பண்ணி தரேன்னு காங்க இருக்காமல காவும் அவங்க தெரிஞ்ச வித்தையை வச்சு ஒரு ஆம்லேட்ட பண்ணி கொடுக்க இந்த மோக் பையனும் சாப்பிட்றான். அது ரொம்ப சூடா இருக்கு, ஏண்டா எப்படி சாப்பிடணும் கூட உனக்கு தெரியாதா, இரு நான் உனக்கு ஊதி தரேன்னு காங் என்ன பண்றனா, மோக் பக்கத்துல போய் ஊதி விட, இப்படியே பாருங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நிற்காங்களா, அப்படியே ஊதி விடுறதே பாருங்களே ஹார்ட் ஷேப்ல வருது, லவ் கூடிய சீக்கிரமே பிக்கப் ஆயிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பசங்க வந்து நல்லா க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. சாப்பிடலாம் முடிச்சாச்சு, ஏப்பா எனக்கு ஃப்ரீயா பாரு சாப்பாடுலாம் கொடுத்துருக்க, இதுக்கு கைமாறா இந்த சாப்பிட்ட தட்டை வந்து நானே விளக்குறேன்னு மோக் விளக்குறான். அது பாருங்க சாப்பிட்ட தட்டை வந்து என்ன பசம் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படியா விளக்குவாங்க அப்படின்னு காங் திட்ட, ஏ எனக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் விலைக்கு பழக்கமே இல்லடா, என்ன பண்ண அப்படி மோக் வந்து அப்பாவே கேட்க, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுச்சிருக்கடா அப்படின்னு காங் திட்ட, சரி சரி விடு விடு அதான் நீ இருக்கீல அப்படி மோக் சொல்ல, ஏன்னா நான் உனக்கு வேலைக்காரனடா அப்படின்னு காங் கேட்க, சரி 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 கோவப்படாதப்பா எப்படின்னு சொல்லி கூட பார்ப்போம் அப்படி மோக் கேட்க. அதுக்கப்புறம் இவங்க கூட பழகின பழக்கத்துக்கு வந்து காங் தான் எப்படி விளக்கணும் அப்படிங்கறதான் நல்லா விளக்கமா சொல்லி கொடுக்குறான். இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு காங் வந்து அடுத்து வேலைக்கு போகணும்ல, அதுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். நீ எங்க போனாலும் சரிப்பா நானும் உன் கூட வருவேன்னு இந்த மூக் பையனும் ஓட்டிக்கிட்டே வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன இந்த காங் வந்து ஸ்டால போட, டே இந்தா இந்த இதெல்லாம் அங்க ஒட்டு அப்படின்னு காங் வந்து ஒரு வேலையை வந்து மூக்கிட்ட கொடுக்க, டே உண்மையை சொல்லடா இந்த இதெல்லாம் நீயா வரைஞ்ச, அப்படியே பார்க்க ரியலா இருக்கேடா, ஆனா பாரு அங்கங்க கிழிஞ்சிருக்கு, இதுக்கு நீ இந்த ஐபேடு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல, நீ வேணா யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு மூக் சொல்ல, ஏன்டா ஐபேட் விற்கிற விலைக்கு அதெல்லாம் எப்படா அவங்களா, அதான் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு காங் சொல்ல, என்னடா இது தேவையில்லாம் சொல்லியிருக்க, நீ எனக்கா எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, நீ பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் கைமாறா, நான் வேணும் உனக்கு வந்து ஏதாச்சும் பண்ணட்டுமா, பேசாம ஏன் டைப்பாட் இருக்கா அதை நீ வச்சுக்கோ ஏன் அப்படின்னு இந்த மோக் சொல்றான். இல்ல இல்ல எனக்கு இந்த ஃப்ரீயா கொடுக்கறதுனா தேவையில்லை,
தேவை இல்லடா அப்படின்னு இந்த காங் போய் சொல்ல மோ குடுக்கறேன்னு சொல்றான். ஆனா காங் வந்து திருப்பி திருப்பி வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவங்களுக்குள்ள வந்து ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும் போதே கஷ்டம் வந்துட்டாங்களா, அதோட பேச்ச வந்து நிப்பாட்டிட்டாங்க. வேலை போய்கிட்டே இருக்கும் போதே திடீர்னு மியூசிக் சத்தம் கேக்குது. யாராவது மியூசிக் ஆன் பண்ணி விட்டது அப்படின்னு பார்த்தா அந்த டே பயோஸ் இருக்காங்களே அவங்க தான் மியூசிக் ஆன் பண்ணி விட்டு அவங்களாட்டுக்கு டான்ஸ் ஆட இந்த மோக் பையனுக்கு பாருங்களேன், மியூசிக் சத்தத்தை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பையனோட பாடியெல்லாம் ஆட ஆரம்பிச்சிரும் போல இருக்கு. ஐயோ என் பாடியெல்லாம் ஆட ஆரம்பிக்கிறான், நான் டான்ஸை மறக்கணும்டா டான்ஸை மறக்கணும், டே காங்கு வந்து ஹெல்ப் பண்றா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு காங்க கூப்பிட்டு அவனும் வந்து ஹெல்ப் பண்றான். பாரு என் கை என்ன பண்ண தெரியாம காங்கும் எல்லாத்தையும் ஆஃப் பண்றான். ஏண்டா மியூசிக் கேட்டா டான்ஸ் ஆடுற, உனக்கு டான்ஸ் பிடிச்சா பண்ண வேண்டியதானே, உனக்கு பிடிச்சத நீ யாருக்காவும் கிவ் அப் பண்ண கூடாது புரியுதா அப்படின்னு காங் வந்து ரொம்ப பொறுப்பா மோ பக்கத்துல போய் சொல்ல, டேய் இந்த மாதிரிலாம் பக்கத்துல வராதுடா எனக்கே கொஞ்சம் ஒரு மாய இருக்குடா அப்படின்னு மோக் சொல்ல, சரி சரி விலகுறேன்னு காங் பையன விலகிட்டான். அந்த பக்கம் அந்த டே பயோஸ் இருக்காங்கல்ல அவங்க டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி ரொம்ப களைச்சு போயிட்டாங்க. இந்த டே பையனை பாருங்களேன், களைச்சு போனவுடனே தண்ணியை வந்து அப்படி மேல எடுத்து ஊத்துவாங்கல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு பண்றேன்னா, இதை பாக்குற அந்த பயோஸ் பையனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த கதையோட செகண்ட் ஹீரோஸ் வந்து இவங்களா கூட இருக்கலாம். இந்த பயோஸ் பாக்குற பார்வை பார்த்தா இப்படிதான் இருக்கு, திடுதுப்புன்னு இந்த டே பையனுக்கு பாருங்களேன் ஏதோ ஒரு மெசேஜ் வருது, டேடே நான் வந்து இவங்க கூட வந்து டேட்டிங் போறத பிளான் பண்ணி வச்சிருந்தேன்டா, ஐயோ மறந்துட்டேனே நான் கிளம்புறேன்டா அப்படின்னு டே பையன் கிளம்ப போச்சு. என்னது இது, பிராக்டிஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவன் என்ன இப்படி ஓடுறான், அடுத்து நான் என்ன பண்ண அப்படின்னு பயோஸ் ஒரு பக்கம் புலவிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் அவங்கள தான் காட்டுறாங்க. இந்த மூப்பையன் வந்து வெட்ட வழியில படுத்து கிடக்க காங்க வந்து இவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கவானா, என்னடா இது சாப்பாடு அப்படின்னு மோக் கேட்க, டே மிஞ்சி போனதை இப்படிதாண்டா கொடுப்பேன், ஆ சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு காங் சொல்ல, ஏண்டா இந்த மிஞ்சி போனதை வச்சு அதையும் கூட நீ வந்து வியாபாரம் பண்ணலாமே அப்படின்னு மோக் சொல்ல, ஏன்டா ரொம்ப சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன் பேசாம சாப்பிட்றா அப்படின்னு காங் வந்து சாப்பாடுலாம் கொடுக்க, எப்பா நீ வேற லெவல்டா, அன்னை தெரசாவோட மறு உருவமா இருக்கே, நீலாம் வேற லெவல், எங்க அம்மாவை கம்பேர் பண்ணும்போது நீ பல விதத்துல உயர்ந்தானா இருக்கடா, நல்லா இறக்கம் காட்டுற நல்லா சப்போர்ட்டிவா பேசுற, ஆனா என் அம்மாவுக்கு வந்து புரிய மாட்டேடா அப்படின்னு மோப்பை வந்து வருத்தமா பேசிக்கிட்டு இருக்கான். தம்பி நீ என்ன இவ்வளவு வார்த்தா பேசுற, உனக்கு என்ன டான்ஸ்னா அவ்வளவு பிடிக்குமா என்ன அப்படின்னு காங் கேட்க, இங்க பாரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில வந்து ஏதாச்சும் ஒரு கனவு லட்சியம் இருக்கு, என்னோட வாழ்க்கையோட கனவு லட்சியம் எல்லாமே டான்ஸ் 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 மட்டும்தான். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில வந்து எவரெஸ்ட் மாதிரி வந்து ஒரு சிகரம் இருக்கும், அந்த சிகரம் தான் கனவு, என்னோட கனவு எல்லாமே டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். சரி உன்னோட கனவு லட்சியம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி வைப்போம் அப்படின்னு மூக்கு வந்து கேட்க, இந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே காங் வந்து டிராயிங்கை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறான், அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. சரிவா உன்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுறேன்னு காங் என்ன பண்ணுறனா மூக்கு வந்து ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுட்டான். எப்பா நீ எனக்காக ரொம்ப உதவிலாம் பண்ணுற, உனக்கு கைமாறின ஏதாச்சும் பண்ணியாலுமே இந்தா இந்த ஐபேடு, இந்த ஐபேடை நீ வச்சுக்கூடா அப்படின்னு மூக்கு வந்து காங் கிட்ட கொடுக்குறான். ஆனால் காங் வந்து அதை வாங்க மறுக்கிறான், ஏன்டா இப்படி பண்ணுற வாங்கிக்கூடா அப்படின்னு மூக் திணிக்கிறான். காங் வாங்கவே மாட்டேன், இப்படியே ரெண்டு நல்ல வந்து ஆர்கியூமெண்ட் பெருசாகிட்டே இருக்கு. காங் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான், ஏன்டா அதான் வேணான்னு சொல்றேன்ல எவ்வளவு தெரியும் இந்தா வேணான்னு சொல்லியும் திருப்பி திருப்பி என்ன கொடுத்துட்டு இருப்ப அவன் போடா அப்படின்னு காங் என்ன பண்ணா மூக்க வந்து தள்ளி விட்டான். இந்த விஷயம் எல்லாத்தையும் மேல இருந்து டென்ட் இருக்கால அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கா, பார்த்த பொண்ணுக்கு இதெல்லாம் பார்த்தவனே பொருட்கள காங்க தனியா கூப்பிட்டு வச்சு, பாரு நீ ஏன் இதெல்லாம் பண்றேன் எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா அந்த பையன் வந்து உங்ககிட்ட எதை கொடுத்துருக்கான், ஒரு நல்ல எண்ணத்துல தானே கொடுத்துருக்கான், இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஹர்ட் பண்றது நல்லாடா, பாஸ்டே நினைச்சிருக்காத கொஞ்சம் ப்ரெசன்ட்க்கு வர வழிய பாரு அப்படின்னு டென் வந்து காங்க வந்து அட்வைஸ் பண்றா. இந்த காங் பையன் வந்து எதுக்கு தெரியுமா இந்த ஐபேடு டிராயிங்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்கிறானு, ஆக்சுவலாக காங்கோட அப்பா இருக்கார்ல இவன் கேட்டான் அப்படிங்கிறதுக்காக ஐபேட்லாம் வாங்கிட்டாரு, வாங்கிட்டு பையனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆசை ஆசையாக வீட்டுக்கு போகலான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் காங்கோட அம்மா இருக்காங்கள அவங்க கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசலான்னு பார்க்க அவங்க அப்பாவும் நல்லா தான் பேசியிருந்துருக்காரு, அது பாருங்க கொஞ்சம் ரோட்டில் நின்று பேசியிருக்காரா, வந்த வண்டி வந்து அவரை அடிச்சு போட்டு போக பாவம்ப்பா அந்த ஐபேடே அப்படின்னு நொறுங்கி போச்சு.
அந்த நாள்ல இருந்தா காங்க் வந்து அவன் மேலேயே அவனுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரச்சு. ஒருவேளை ஐபேட் வந்து அப்பா கிட்ட நான் கேட்காம இருந்தா அப்பா வாங்கி கொடுக்காம இருந்திருப்பாரு, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருக்கும், இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படின்னு நினைச்சு நினைச்சு காங்க் வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். இப்ப மூக்கிட்ட வேற இப்படி நடந்துகிட்டோம்ல, அதுக்கு சாரி கேட்கணும்னு ஒரு 3 மணி போல அவன் ரூம் பக்கம்லாம் போயிட்டான். சரி இப்ப எதுக்கு அவன் எழுப்பிக்கிட்டுன்னு பையன் கீழே வந்துட்டான். இவன் கீழே வர கீழே தான் இந்த மோப்பை உட்காந்துருக்கான். டே நீ என்ன கீழே உட்காந்துருக்க அப்படின்னு காங்க் கேட்க, எப்பா சாய்ப்பா உனக்குன்னு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும், நான் தான் கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு இந்த மோப்பை வந்து சாரி கேட்கறான். சாரி கேட்டுட்டே வந்து காங்க் பக்கத்துல போய் ஊதியெல்லாம் விடுறான். ஆமா இப்ப எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து அப்படின்னு காங்க் கேட்க, எப்பா கொசு உட்காந்துச்சு நீ தானே சொன்ன கொசு வந்து இப்படி உஷுன்னு சொல்லி ஊதி விட்டா போயிடும்னு, அதான் நான் பண்ணேன் அப்படின்னு மோக்கு சொல்றான். கடைசியில பாருங்க சீரியஸான சீன் வந்து கடைசியில காமெடியான சீனா மாத்தி விட்டாங்க. இந்த ஒரு சீனோடய இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படி வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.